Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு. 4,700 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறது மணல் அள்ளுவதில். கடந்த 2 ஆண்டுகள் 1 ஹெக்டர் எடுக்கணும்னா 10 ஹெக்டர் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி இவர்கள் கணக்கு வைத்த பணம் 34 கோடி ரூபாய் தான் கணக்கு வைத்திருக்கிறார்கள் மணல் மூலம் வந்த வருமானம் என்று. ஆனால் எடுக்கப்பட்ட மணலின் அதனுடைய மதிப்பை வைத்து பார்த்தால் இஸ்ரோவோட கணக்கு ஐஐடி கான்பூர் ப்ரொஃபஸர்ஸோட ஆய்வறிக்கைகளின்படி 4,700 கோடின்றாங்க. விஞ்ஞான ரீதியாக உண்மையான அமௌண்ட் அதை விட 4 மடங்கு இருக்கும். ஆனால் இவர்கள் ஓரளவு தான் கணிக்க முடியும் அது எவ்வளோ தூரம் போயிருக்கு. இவங்க நிறையா அள்ளியிருக்காங்க, நிறையா கொள்ளையடிச்சிருக்காங்க, சூறையாடி இருக்கிறார்கள் தமிழகத்தில். எவ்வளவு மணல் இவர்கள் அள்ளி சூறையாடி இருக்கிறார்கள் இந்தியாவையே என்பது, சுற்றுப்புற சூழலை சூறையாடுவது என்பது உண்மையான தேச துரோகம் என்பது அதுதான். இவர்கள் சூறையாடி இருக்கிறார்கள். அதில் வந்த பணம்னு பார்த்தீங்கன்னா 4,700 கோடிக்கு மேலே வந்து முறைகேடுன்னு அமலாக்கத்துறை சொல்லுகிறது. ஆக்சுவல் ஃபிகர் அதை மாதிரி 4 மடங்கு 5 மடங்கு இருக்கும். இவ்வளவு தூரம் பணம் மணல் மூலமாக இவர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் தற்காலிகமாக ஒரு நிவாரணம் கிடைத்திருக்கிறது மாநில அரசுக்கு. 10 கலெக்டர்ஸுக்கு கொடுத்த சம்மன்ஸை ஸ்டே பண்ணியிருக்காங்க. இது ஒரு இடைக்கால உத்தரவு தான். பிஜேபி இவர்களை பழிவாங்குவது அரசியல் நோக்கத்துக்காகத்தான். ஆனால் நீங்கள் உத்தமர்களா என்பதுதான் கேள்வி. மோடி அரசு பழி வாங்குகிறது என்பது 100% உண்மை. ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் கிடையாது. மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. போய் இந்த சாட்சி சொல்ல வேண்டியதானே, ஏன் நீங்கள் போகலை? ரெண்டாவது, அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஸ்டே கேட்டு போனாங்கன்னா புரியுது. தமிழக அரசே ஸ்டே கட்டி ஏன் போகுது? யாரை காப்பாற்ற நீங்கள் நீதிமன்றத்தை நாடுகிறீர்கள்? நீங்கள் உத்தமர்கள் என்றால் அமலாக்கத்துறை விசாரணையை நேர் எதிர்கொள்ள வேண்டியதானே. உங்களுக்கு எதற்காக இவ்வளவு ஆச்சு? இது இந்த அறிக்கையை கிண்டல் பண்ணி டிமேரேட் பண்ணி இது வந்து புழுகும் முட்டை, இது பொய், நாங்கள் இதை தோல் உரிப்போன்றாங்க. எப்படி தோல் உரிப்ப? நீ எந்த ஏஜென்சியை வச்சு பண்ணுவ? அது மோடியோட அறிக்கை கிடையாது, அது ஐஐடியோட அறிக்கை. சரி, நீ பண்ணலாம், நான் அவன் தப்பே பண்ணலன்னு சொல்ல, அவன் அந்த அறிக்கைக்கு ஈக்குவலாக நீ எந்த இன்ஸ்டிடியூஷனை வச்சு பண்ணுவோம்? இப்போ ஏன்னா நேற்றுலேருந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அது பொய் முட்டை, அதை நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்றாங்க. துரைமுருகன் முதல் முறையாக வாயை திறந்திருக்காரு நேற்று திருச்சியில் பேசும்போது. இதெல்லாம் தவறான தகவல்கள், நாங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வருவோம். கொண்டு வாங்க. மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை புள்ளி, பாஜக எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை புள்ளி, மதவாத எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை கோஷம், நீங்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை பஞ்சமா பாதகங்களை மறைத்து விடாது. அதிலிருந்து நீங்கள் தப்புவதற்கும் உதவாது. சார் வணக்கம். வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய நேர்காணலில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, மணல் மாஃபியா குறித்து நம்ம பேசும்போது இஸ்ரோவினுடைய உதவியை இடி நாடியிருக்காங்க, அதன் மூலமாக நிறைய டேட்டாக்கள் கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக இவங்க சிக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ உண்மையாகவே சிக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க இடி. அதில் குறிப்பிட்டிருக்க சில விஷயங்கள் மிகப்பெரிய பூதாகரத்தை வந்து தமிழக அரசியலில் கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம், அது குறித்து சொல்லுங்கள் சார். ஆம், நேற்றைக்கு முன்தினம் அந்த தகவல்கள் வெளியில் வந்தன. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த அஃபிடவிட்டில் ஒரு நீண்டதொரு அறிக்கை, இஸ்ரோ என்னுடைய ஆய்வறிக்கை, ஐஐடி கான்பூரோட அறிக்கை, தமிழகத்தில் மணல் கொள்ளை கடந்த 2 ஆண்டுகளில் எவ்வளவு தூரம் அமோகமாக நடைபெற்றது என்பதை விஞ்ஞான பூர்வமான ஆதாரங்களுடன் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். மாநில அரசோட அளவுகோள்களின்படி இவ்வளவு தான் மணல் எடுக்கணும் என்று இருக்கிறது. அதை மீறி பல மடங்கு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த ஃபிகர்ஸ்லாம் அதில் இருக்குது. 10 மடங்குக்கு மேலே எடுத்திருக்காங்க. 1 ஹெக்டர் எடுக்கணும்னா 10 ஹெக்டர் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அதே மாதிரி இவர்கள் கணக்கு வைத்த பணம் 34 கோடி ரூபாய் தான் கணக்கு வைத்திருக்கிறார்கள் மணல் மூலம் வந்த வருமானம் என்று. ஆனால் எடுக்கப்பட்ட மணலின் ஒர்த், அதனுடைய மதிப்பை வைத்து பார்த்தால் 4,730 கோடிக்கு மேல் எடுத்துக்கிட்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது சுருக்கமாக நாம் எளிய மொழிகள் சொல்ல வேண்டுமென்றால் 4,700 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறது மணல் அள்ளுவதில் கடந்த 2 ஆண்டுகளில். நீங்கள் கேட்கலாம், அது இந்த 2 வருஷத்தில் தான் நடக்கலை, அதுக்கு முன்னால் நடக்கல, நடந்தது, அதுக்கு முன்னாலே நடந்தது. 96லேருந்து இந்த அட்டூழியம் நடக்குது. 96, 2001 அன்றைய கருணாநிதி கவர்மெண்ட்டில் ஒருவர் எடுத்துக்கொண்டிருந்தார், ஒரு முக்கியமான ஒருவர், ஒரு அமைச்சராகவும் இருந்தவர். அதன் பிறகு 2001 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜெயலலிதா வந்தவுடன் வேறு ஒருவர் வந்தார். அந்த நபரே 2006, 2007, 2011 கலைஞர் ஆட்சியிலையும் அவரே நீடித்தார். மறுபடியும் 2016 ஜெயலலிதா ஆட்சி வரையிலும் அந்த நபர் தான் நீடித்தார். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவர் கோல் வச்சினார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி வந்தவுடன், ஓபிஎஸ் வந்துட்டு அப்புறம் எடப்பாடி வந்தவுடன் ஆற்று மணல் அள்ளுவது என்பது கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டது. எடப்பாடி பீரியடில் மணல் இவ்வளோ பெருசாக நடக்கலை, நடந்தது ஆனால் இவ்வளோ பெரிய அளவில் நடக்கலை. அவங்க எம்சாண்டுக்கு போயிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். 2021 தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கியமான ஒரு வாக்குறுதி, நீங்கள் மணல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அள்ளலாம். அடுத்த செந்தில் பாலாஜி பேசின அந்த வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம்.
செந்தில் பாலாஜி கரூர்லேயே அங்கே ஒரு இடத்துல பேசும்போது மணல் அள்ளுவது உங்களுக்கு தடை வந்திருக்குது, நான் ஒரு உறுதிமொழி அளிக்கிறேன், 11 மணிக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 11:05 நீங்கள் மணல் அள்ளலாம், மாட்டு வண்டியில் மணல் அள்ளி கொண்டு போகலாம்னு வெளிப்படையாகவே சொன்னார். ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்ற மணல் கொள்ளை, 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்ற மணல் கொள்ளை, 96 2016-2017 வரைக்கும் 21 ஆண்டுகள் நடைபெற்ற மணல் கொள்ளை எடப்பாடி பேரில் மிக கணிசமான அளவுக்கு குறைந்தது. மறுபடியும் திமுக அரசு வந்தவுடன் மணல் கொள்ளை பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் நடக்க ஆரம்பித்தது. இஸ்ரோவோட கணக்கு, ஐஐடி கான்பூர் ப்ரொஃபஸர்ஸோட ஆய்வறிக்கைகளின்படி 4,700 கோடின்றாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது விஞ்ஞான ரீதியாக, உண்மையான அமௌண்ட் அதை விட 4 மடங்கு இருக்கும். ஏன்னா இவர்கள் ஓரளவு தான் கணிக்க முடியும் அது எவ்வளோ தூரம் போயிருக்கு. இவங்க நிறையா அள்ளியிருக்காங்க, நிறையா கொள்ளை அடிச்சிருக்காங்க, சூறையாடி இருக்கிறார்கள் தமிழகத்தை. இங்கே கேட்கலாம், திமுக கவர்மெண்ட் மட்டும்தான் சூறையாடிச்சான், எல்லாரும் சூறையாடினான். திமுகவும் சூறையாடிச்சு, அண்ணா திமுகவும் ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதாவும் சூறையாடினார், கலைஞரும் சூறையாடினார். இன்றைக்கு இந்த ஆட்சியில் சூறையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்போ மட்டும் எடுக்கிறாங்கன்னா, இப்போ தான் அவன் பொலிட்டிக்கல் கம்பல்ஷனில் எடுக்கிறான். அவன் ஈடி எடுப்பது 20 வருஷமாக நடக்கிற மணல் கொள்ளையை கட் ஆஃப் டேட் வந்து ஏன் 2 வருஷமாக சுருக்கிக்கிட்டன்ற கேள்வி நியாயமான கேள்வி தான். ஆனால் ஒரு முறைகேடு நடக்கிறது, ஒரு கொள்ளை நடக்கிறது, ஒரு திருட்டு நடக்கிறதுன்னா, இன்றைக்கி திருடுறவனா கொள்ளை அடிக்கிறவனை பிடிக்கும்போது, போன வருஷம் கொள்ளை அடித்தவனா, முந்தின வருஷம் திருடினவன, 4 வருஷமாக கொள்ளை அடித்து கூட சூறையாடினவனை நீ ஏன் பிடிக்கலன்னு கேட்குற கேள்வி நியாயமான கேள்வியாக இருக்க முடியாது. இரண்டாவது, இந்த கொள்ளை நடந்திருக்கிறது என்பது இன்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு மணல் இருந்திருக்குது 2 வருஷத்தில், இவ்வளவு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்பது தான் தொழில்நுட்பம் எங்கேயோ போயிடுச்சு. எவ்வளவு மணல் இவர்கள் அள்ளி சூறையாடி இருக்கிறார்கள் இந்தியாவையே என்பது, சுற்றுப்புற சூழலை சூறையாடுவது என்பது உண்மையான தேச துரோகம் என்பது அதுதான். இவர்கள் சூறையாடி இருக்கிறார்கள். அதில் வந்த பணம்னு பார்த்திங்கன்னா 4,700 கோடிக்கு மேலே வந்து முறைகேடுன்னு அமலாக்கத்துறை சொல்லுகிறது. ஆக்சுவல் ஃபிகர் அதை மாதிரி 4 மடங்கு 5 மடங்கு இருக்கும். அவ்வளவு தூரம் பணம் மணல் மூலமாக இவர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் தற்காலிகமாக ஒரு நிவாரணம் கிடைத்திருக்கிறது மாநில அரசுக்கு. 10 கலெக்டர்ஸுக்கு கொடுத்த சம்மன்ஸை ஸ்டே பண்ணியிருக்காங்க. இது ஒரு இடைக்கால உத்தரவு தான். ஷெட்யூல்டு அஃபென்ஸு, ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ன்னு எதென்னமோ சொன்னாலும் திருடினது உண்மையா? பிஜேபி இவர்களை பழிவாங்குவது அரசியல் நோக்கத்துக்காகத்தான், மாற்று கருத்தில்லை. இதே பிஜேபியோட திமுக தோழமையாக இருந்ததுன்னா இடி வராது இந்த பக்கம். நீங்கள் எதிர்க்கிறதால, இந்தியா கூட்டணியும் சொல்கிறதால, மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதால தான் உங்கள்கிட்ட இந்த விசாரணை வந்து நிற்கிறது. ஃபைன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் உத்தமர்களா என்பதுதான் கேள்வி. மோடி அரசு பழி வாங்குகிறது என்பது 100% உண்மை. ஆனால் பழி வாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் கிடையாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, உயர்நீதிமன்றத்தில் தற்காலிகமாக நிவாரணம் கிடச்சிருக்கு. இந்த 10 கலெக்டர்களும் போக வேண்டிய 5 கலெக்டரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. சம்மன்ஸு ஏன் ரத்து பண்ணக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் கேட்டு சம்மன்ஸுக்கு தற்காலிக தடை விதிச்சிருக்கு. ஆனால் விசாரணை நடக்கலாம்னு சொல்லுது. ஏற்கனவே பொதுப்பணித்துறை அதிகாரி முத்தையா என்பவர் நேரில் ஆஜராகி, பல 2 நாட்கள் நேரில் ஆஜராகி, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் சாட்சியம் அளித்திருக்கிறார். அவருடைய சாட்சியம் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் பொதுப்பணித்துறை அதிகாரி, அவரும் மாநில அரசின் உயர் அதிகாரி தான். மோடி அரசு அமலாக்கத்துறையை பயன்படுத்தி தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குகிறது என்பது உண்மை. ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் கிடையாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். இன்றைக்கு விவகாரம் நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது. கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தை இன்னும் அடுத்த 2-3 நாட்களில் அமலாக்கத்துறை நாடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மெட்ராஸ் ஹைகோர்ட் நேற்று கொடுத்த ஸ்டே அதை வெக்கேட் பண்ணுறதுக்காக உச்சநீதிமன்றத்தை அமலாக்கத்துறை நாடுவது உறுதி என்று தான் தகவல்கள் வருகின்றன. சார், இந்த தருணத்தில் என்ன ஒரு கேள்வி எழுந்தது அப்படின்னா, ஒரு முக்கிய அதிகாரி, பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரியை போய் வாக்குமூலம் கொடுத்தா இடி குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க மேலும் என்ன குறிப்பிட்றாங்கன்னா, நிறைய பேர் வாக்குமூலம் கொடுத்தாங்க, ஆனால் அவங்க பேரெல்லாம் எங்களால் வெளியிட முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வசமாக சிக்கியிருக்காங்களோ? உண்மைதான், திமுக அரசுக்கு நெருக்கடி மணல் விவகாரத்தில் பெரிய அளவில் முற்றி இருக்கிறது. இல்லை என்றால் இவர்கள் எதற்காக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சம்மன் பண்ணப்போ அதை எதிர்த்து இவர்கள் நீதிமன்றத்திற்கு போகிறார்கள்? நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை, போய் இந்த சாட்சி சொல்ல வேண்டியதானே, ஏன் நீங்கள் போகலை? ரெண்டாவது, அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஸ்டே கேட்டு போனாங்கன்னா புரியுது, தமிழக அரசே ஸ்டே கேட்டு ஏன் போகுது? யாரை காப்பாற்ற நீங்கள் நீதிமன்றத்தை நாடுகிறீர்கள்? அதைத்தான் அவர்கள் அமலாக்கத்துறை சொல்லுகிறார்கள். வந்த முக்கியமான நபர்கள், பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள், வேறு சிலரும் கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் பெயரை நாங்கள் வெளியிட்டால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து வரும். கரெக்டு தான் அது. நீங்கள் உத்தமர்கள் என்றால் அமலாக்கத்துறை விசாரணையை நேர் எதிர்கொள்ள வேண்டியதானே, உங்களுக்கு எதற்காக இவ்வளவு அச்சம்? இதே வாதத்தை தானே நீங்கள் எடப்பாடி விஷயத்துலையும் ஜெயலலிதா விஷயத்துலையும் வந்தீங்க. அவர்கள் ஒவ்வொரு முறை ஸ்டே கேட்டு போகும்போதும்
மடியில் கணம் இல்லை என்றால் வழியில் பயம் எதற்கு? நீதிமன்ற விசாரணை எதிர்கொள்ள வேண்டியதானே? எதற்காக அம்மையார் ஜெயலலிதா ஒவ்வொரு முறையும் போய் உயர்நீதிமன்றத்தில் நிற்கிறார்? உம்மென்றால் நீதிமன்றத்தில் போய் நிற்கிறார், ஏனென்றால் நீதிமன்றத்தில் போய் நிற்கிறார் என்றெல்லாம் கலைஞர் பேசுகிறார் இல்லையா? என்ன நடந்தாலும் போய் எது நடந்தாலும் ஒரு அடி அரசு எடுத்து வச்சதுன்னா 10 மனுக்களை போட்டு விசாரணையை தாமதப்படுத்திக்கிறார். இன்றைக்கி என்ன கதை? வாய்தாராணியும் ஜெயலலிதாவுக்கு நீங்கள் பட்டம் கொடுத்தீங்க இல்லையா? இன்றைக்கி எதற்காக விசாரணைக்கு போக நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? சரி, கலெக்டர்ஸ் போகிறாங்க, சரி, அரசு எப்படி போக முடியும்? கவர்மெண்ட் எப்படிங்க போக முடியும்? ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு க்ளீனாக தெரியுதுங்க, எல்லாருக்கும் தெரியும். மணலில் எவ்வளோ கொள்ளாடிச்சானுங்கன்னு ஊருக்கே தெரியும். உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. எல்லா கவர்மெண்ட்லையும் நடந்தது, நான் மறுக்கலை, எல்லா கவர்மெண்ட்லையும் நடந்தது. ஆனால் நீங்கள் 2 வருஷம் அடித்த கொள்ளைக்கு அது வந்து நியாயமான பதிலாக இருக்க முடியாது. அவன்லாம் திருநா அவங்ககிட்ட போகல, என்கிட்ட ஏன் வந்தேன் இல்லையா? நீங்கள் வசமாக இன்று சிக்கியிருக்கிறீர்கள். இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று கிடைத்த அந்த இடைக்கால தடை என்பது ஒரு தற்காலிக நிவாரணம் தான், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களால் மணல் விவகாரத்திலிருந்து சுலபமாக இந்த அரசால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர் அதிகாரிகளால் தப்புவது என்பது கடினம் என்று தான் எனக்கு படுகிறது. நான் இருந்த வரையில் அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது தொடர்ந்து பல ஆண்டுகளாகவே நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. இந்த கனிம வள கொள்ளை தமிழகத்திலிருந்து எடுக்கப்பட்டு எங்கே போகுது, என்னவாகுதுன்னு தெரியாமல் நிறைய பேர் கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க சமூக ஆர்வலர்கள். ஆனால் இதில் அரசியல் ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியும் சரி, சீமான் அவர்களும் சரி, தொடர்ந்து இந்த மாதிரியான கனிம வள கொள்ளைக்கு எதிராக ஏகப்பட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. கன்னியாகுமரியிலையும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எழுந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஏன் இதை பற்றி வாயவே திறக்கலை? அவர்களுக்கு தெரியும் வாய் திறந்தால் என்ன நடக்கும் என்று. அதனால தான் இது வெறும் திமுக மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. திமுகவை ஏன் நம்ம விமர்சிக்கிறோம்னா, நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க அதனால் விமர்சிக்கிறோம். நம்முடைய மூத்த தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், தமிழ்நாட்டின் முன்னோடி தலைவர்களில் ஒருவர், ஐயா ஆர் நல்லக்கண், தோழர் நல்லக்கண் அவர்கள் இதே ஜெயலலிதா பீரியடில் கரூர்லேயே அங்கேயோ ஒரு இடத்துல போய் வந்து அவர் இயக்குனர் கௌதமன்லாம் மணல் கொள்ளைக்கு எதிராக பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாங்க. உங்களுக்கு தெரியும், அவர் மனுதாரராக கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை போட்டார். ஆர் நல்லக்கண் அவர்கள், தோழர் நல்லக்கண் அவரே வந்து வாதிடவும் செய்தார். இந்த தள்ளாத வயதிலும் நீங்கள் நீதிமன்றத்திற்கு வந்து பொது பிரச்சனைக்காக வாதிடுவது ஜனநாயகத்துக்கு, ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கிறது என்று உயர்நீதிமன்றமே அவரை பாராட்டு தெரிவித்தது. இன்றைக்கி என்ன, அவருக்கு வயதாகிவிட்டது, அவருடைய கட்சி என்ன செய்கிறது? இந்த 2.5 வருஷம் நடந்த இந்த அலங்கோலத்தை நேற்றைக்கு ஆதாரத்துடன் சொல்லியிருக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். சூறையாடி இருக்கிறார்கள் தமிழகத்தை கடந்த 2.5 ஆண்டுகளில் ஆட்சியாளர்கள். அன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மணல் கொள்ளையை எதிர்த்து போராடியவர்கள் இன்று எங்கே போனார்கள்? அப்போ இந்த பதில், இந்த கேள்வி வருது இல்லை. நீங்கள் தான் இன்றைக்கி போராடினீங்க, சரி, அவருக்கு வயதாகிவிட்டது, 98 வயதாகிவிட்டது, அவருடைய கட்சி என்ன செய்கிறது? நீங்கள் அப்போ அன்றைக்கி ஹைகோர்ட்டுக்கெலாம் போய் போராடினீங்க. இன்றைக்கி ஈடி வந்து தெளிவாக சொல்கிறது, ஐஐடியோட ஆய்வறிக்கையும் இஸ்ரோவோட ஆய்வறிக்கையும் நீங்கள் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் ஒதுக்கி தள்ளிட முடியாது. இன்றைக்கு என்ன பிரச்சாரத்தை திமுக நேற்று மாலையிலிருந்து கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது, அது பொய்யறிக்கை, அதை நாங்கள் தோலுரிப்போன்னு. இது வழக்கமாக அவங்க விடுற டைலாகு. ஐஐடி அறிக்கையை நீங்கள் சேலஞ்சு பண்ணணும், இஸ்ரோ அறிக்கையை சேலஞ்ச் பண்ணணும்னா அதற்கு இணையான, அதை விட மேலே இருக்கக்கூடிய அல்லது குறைஞ்சபட்சம் அதற்கு இணையான விஞ்ஞான பின்புலம் கொண்ட அமைப்புகளை வைத்து தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். எந்த அமைப்பு வச்சு சேலஞ்ச் பண்ண முடியும்? எக்ஸ்ட்ரீம் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதை வந்து விளக்கமே கொடுக்க முடியும். ஐஐடி கான்பூரோட ஒரு அறிக்கையை சேலஞ்சு பண்ணணும்னா இன்னொரு ஐஐடி தான் கொடுக்க முடியும், அல்லது மாநில அரசு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் பண்ணலாம். உங்ககிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, பண்ணுங்களேன். உங்ககிட்ட இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு பண்ணுங்களேன். உங்களால் பண்ண முடியாது. மற்ற அறிக்கைகளை புறந்தள்ளுவது போல, ஏகடயம் செய்வது போல, ஐஐடியோட அறிக்கையோ இஸ்ரோவோட அறிக்கையோ நீங்கள் ஏளனம் செய்ய முடியாது. பக்கம் பக்கமாக கொடுத்துருக்கான். நீங்கள் இது அரசியல் உள்நோக்கம் கொண்ட, ஒட்டுமொத்த நடவடிக்கையும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது. தங்களுக்கு பிடிக்காதவர்களை, தங்களை அரசியல் ரீதியாக எதிர்ப்பவர்களை மோடி அரசு அமலாக்கத்துறையை ஏவி விட்டு பழி வாங்குகிறது. இதே நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்தால் அல்லது இந்தியா கூட்டணியில் சேராமல் இருந்தால் எங்களை நோக்கி ஈடி வராது என்றெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். 100% திமுக சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். எஸ், அவன் பழிவாங்க நோக்கத்தில் தான் வரான், ஓர வஞ்சனையோடு தான் வரான். ஆனால் நீங்கள் உத்தமர்கள் இல்லை. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். நல்லவங்களுக்கு தமிழ்நாட்டில் Catch-22 சுச்சுவேஷன் இது. எரிகிற நெருப்புலேருந்து எண்ணெய் சட்டிக்குள்ளே விழுற மாதிரி. பிஜேபி அட்டூழியம் பண்ணுது, ஓர வஞ்சனை பண்ணுது, ஐட்சாட்டியம் பண்ணுது. தனக்கு பிடிக்காதவர்களை, விசாரணை அமைப்புகளை வேட்டை நாய்களாக ஏவி விட்டு குதறுகிறது.
தனக்கு பிடிக்கிறவங்கள அவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் அது கண்டுக்கிறது இல்லை, உண்மை. ஆனால் மணல் திருட்டு பொறுத்தவரையில் அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளும் அதற்கு ஆதாரமாக அவர்கள் வைத்திருக்கிற ஐஐடி அறிக்கையும் இஸ்ரோ அறிக்கையும் ஒதுக்கி தள்ள முடியாதவை, அவை உண்மை என்று தான் நான் நம்புகிறேன். இப்போ நேற்று மாலையிலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இது இந்த அறிக்கையை கிண்டல் பண்ணி இந்த அறிக்கையை வந்து டிமெரிட் பண்ணி இதை வந்து இது வந்து புழுகும் முட்டை, இது பொய், நாங்கள் இதை தோல் உரிப்போன்றாங்க. எப்படி தோல் உரிப்பேன், நீ எந்த ஏஜென்சியை வச்சு பண்ணுவேன். இந்தியாவோட ரெண்டு ப்ரீமியர் ஏஜென்சிஸு, ஒன்று பல்கலைக்கழகம் கல்வி நிறுவனம், இன்னொன்று விஞ்ஞான ஆராய்ச்சி கூடம், ரெண்டு பேரும் சொல்கிறோம், நீ யாரை வச்சு பண்ணுவ? அதான் ஆதாரம். ஐஐடியோட அறிக்கையை எந்த ஹைகோர்ட் ஜட்ஜும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் ஒதுக்கி தள்ள முடியுமா? அது மோடியோட அறிக்கை கிடையாது, அது ஐஐடியோட அறிக்கை. சரி, நீ பண்ணலாம், நான் அவன் தப்பே பண்ணலைன்னு சொல்ல, அவன் அந்த அறிக்கைக்கு ஈக்குவலாக நீ எந்த இன்ஸ்டிடியூஷனை வச்சு பண்ணுவ? உங்கள்கிட்ட இருக்குது ஒன்றே ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி. அவ்வளோ சீக்கிரம் அவன் ஐஐடி அறிக்கையை அண்ணா யூனிவர்சிட்டி வந்து குறைச்சி மதிப்பிட்டுருவானா? நான் கேட்குறேன். வேணும்னா நீங்கள் அள்ளினதை விட 10 மடங்கு கொள்ளையடிச்சிங்கன்றதை 8 மடங்கு கொள்ளையடிச்சான்னு சொல்லலாம். ஆனால் இதை புறந்தள்ள முடியாது, இதை புறந்தள்ள முடியாது. ஒரு 10% 20% ரிபேட்டு போட்டுக்கலாம். அது எப்படிங்க ஐஐடி அறிக்கையை வேற ஒரு இன்ஸ்டிடியூஷனோட அறிக்கையை வந்து புறந்தள்ள முடியும்? ஐஐடி பிளஸ் இஸ்ரோ அவங்க பூரா சேட்டலைட் இமேஜஸையும் அங்கே போய் நடத்திய ஆய்வுகளையும் கணத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் அதை மறுதளித்து அதற்கு எதிராக, ஏன்னா நேற்றுலேருந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த அது பொய் முட்டை, அதை நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்றாங்க. துரைமுருகன் முதல் முறையாக வாயை திறந்திருக்கார் நேற்று திருச்சியில் பேசும்போது, இதெல்லாம் தவறான தகவல்கள், நாங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வருவோன்னு கொண்டு வாங்க. ஆகவே இவர்கள் நன்றாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால் தப்ப முடியாது, இவங்க பதில் சொல்லியே தீரணும். இதில் வந்து நீங்கள் அவன் வந்து ஷெட்யூல்டு அஃபென்ஸு, ஈடிக்கு அதிகாரம் இல்லை, இப்போ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து சுரங்கங்கள் வந்து மாநில அரசோட பட்டியலில் இருக்குது, மத்திய பட்டியல் கிடையாது, ஒத்திசைவு பட்டியல் கூட கிடையாது, ஸ்டேட் சப்ஜெக்ட், இட்ஸ் நாட் ஈவன் கன்கரண்ட் லிஸ்ட் ஆர் சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்லாம் பேசுகிறீங்க. அடிப்படை ஒன்று தான், டெக்னிக்கல் ரீசன்ஸால் ஒரு மாபெரும் ஊழலை விசாரிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆகவே மணல் விவகாரத்தில் கடந்த 2.5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை சூறையாடியவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இன்று வந்து நிற்கிறார்கள். நிச்சயமாக இவர்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் இதற்கான பதிலை சொல்லித்தான் ஆக வேண்டும், அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இந்த கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இப்போ எழுந்திருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் கூட இப்போ தமிழக அரசு நீதிமன்றத்தை நாடி இருக்க மாதிரி இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காலதாமதப்படுத்தப்பட்டு அடுத்த வருடம் கொண்டு போகப்படுது அப்படின்னும் போது, அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல் முடியுது, ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்படுதுங்கிற பட்சத்தில் தமிழக அரசு இப்போது காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்காங்க. அந்த தருணத்தில் திமுக மீதான வழக்குகளை கொஞ்சம் கிடப்பில் போடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த கனிம வள கொள்ளைக்கான அந்த முற்றுப்புள்ளி வைக்கவே படாது இல்லையா? அந்த வாய்ப்பு அந்த ஆபத்துக்கெல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. 24 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதில் திமுகவுக்கு பெரும் பங்கு இருக்குமே ஆனால் கண்டிப்பாக இந்த வழக்குகள் ஊற்றி மூடப்படும், எல்லோரும் இதை மறந்துடுவாங்க, அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதுக்கெல்லாம் யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இன்றைக்கே இடி நடவடிக்கை எடுக்குது, இடியோட நடவடிக்கை உள்நோக்கம் கொண்டது தான், அவனை அரசியல் பழிவாங்க நடவடிக்கையில் தான் உங்ககிட்ட வரான். நீங்கள் இதே பிஜேபியை எதிர்க்காமல் காங்கிரஸோட சேராமல் இந்தியா கூட்டணியில் இடம்பெறாமல் இருந்திருந்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்திருக்க மாட்டான். நீங்கள் பொலிட்டிக்கலாக இந்த ஸ்டாண்ட் எடுத்ததால் தான் அவன் இங்கே உள்ளே வரான். ஆனால் அதோட அர்த்தம் நீங்கள் திருடலன்றது கிடையாது, இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். மோடி அரசு ஒருதலை பட்சமாக பழிவாங்கும் நடவடிக்கையுடன் திமுக மீது இன்று பெரும் தாக்குதலை தொடுத்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருப்பவர்கள் உத்தமர்கள் கிடையாது, அவர்கள் தமிழ்நாட்டை சூறையாடி இருக்கிறார்கள். ஆகவே எப்படி பார்த்தாலும் உண்மை வெளியில் வந்து தான் ஆக வேண்டும். மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை புள்ளி, பாஜக எதிர்க்கு என்கின்ற ஒற்றை புள்ளி, மதவாத எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை கோஷம், நீங்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை பஞ்சமா பாதகங்களை மறைத்து விடாது, அதிலிருந்து நீங்கள் தப்புவதற்கும் உதவாது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுத்தான் தீர வேண்டும். மோடி எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்கின்ற கேடயங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டை சூறையாடுவீர்களே ஆனால் அது ஒருபோதும் அனுமதிக்கத்தக்கது கிடையாது. உங்களுடைய மோடி எதிர்ப்பின் காரணமாக இந்த பஞ்சமா பாதகத்தை சிவில் சமூகம் அனுமதிக்க முடியாது, இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நேரத்தை பற்றி நமக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்கள் இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ணுற மாதிரியான ஒரு வாக்காக தான் இருக்குது.